பாகாட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். ஹெச்எஸ்வி சிஎம்வி டிபிஹெச்ஏ உபொல்லாம் வீடியாதல் மற்றும் ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும், குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பல பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, சந்தேகம் கேட்குறீங்க. சில பேர் அழுது புலம்புதுங்க, எனக்கு இந்த தீராத நோய் வந்துடுச்சு, என் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நாஃபதியாக இருக்கணும். நாஃபதியாக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்க முடியும். இல்லைனாக்கா ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க, நான் வந்து கொரியர் பண்ணி விட்றேன் இப்படின்றத தவிர்த்து என்னால் பெருசாக பேச முடியல. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, மருத்துவர் வந்து நிறைய பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஆகுது. நம்ம இப்போ ஆன்லைனில் கன்சல்டேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துட்றேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள், டெஸ்ட்டு என்ன டெஸ்ட் எடுக்கணும், என்ன டெஸ்ட் எடுக்கக்கூடாது, உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவுகள் தடுத்துக்கணும், மருந்து எடுக்கும்போது நம்ம என்னென்ன பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு அங்கே முழு விளக்கத்தோடு பதிலளிக்கப்படும். நீங்கள் மருந்து எடுத்த ஒரு நாளிலிருந்து 6வது மாதம் வரைக்கும், இல்லாட்டி 2வது மாதம் வரைக்கும், அவங்க எடுக்கக்கூடிய மருந்துகளோட தன்மைக்கு ஏற்ப இந்த கேள்விகளை வந்து பதிலளித்து முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துக்குது. நம்மளுடைய மெடிக்கல் அட்வைசர் காத்துருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேள்விகள் கேட்டுக்கலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆங்கில மருத்துவத்தில் 3 லட்சம் செலவு பண்ணேன், நான் அந்த இடத்துல போய் 3 லட்சம் செலவு பண்ணேன், இந்த இடத்துல போய் 1 லட்சம் செலவு பண்ணேன், டிவியை பார்த்துட்டு போனேன், மற்ற சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு போனேன் அப்படின்னு நிறைய பேர் தன்னுடைய கண்ணீரும் கம்பளையுமா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சொல்லக்கூடிய உணவுகளையும் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்து உலகம் முழுமையாக நம்மக்கிட்ட பலன் அடைஞ்சின்னு இருக்காங்க. 100% குணப்படுத்திக்கலாம். மாதம் மாதம் டெஸ்ட் எடுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.